விஜய் சார் கூட நாங்கள் தங்கியிருந்தது எங்களுக்கு அப்படியே தீபாவளி தாங்க அப்படின்னாங்க. தீபாவளியா? தீபாவளி வந்து ஜெயம் ரவி நடித்த படமாச்சே. அப்போது புலி படத்தில் வந்து ஜெயம் ரவி நடிக்கிறாரா, இல்லை புலி பார்ட் டூ அப்படின்னு எடுத்து அதில் வேறு ஜெயம் ரவி வர்றாரா? கன்ஃபியூஸாக இருக்கே. இல்லை ஏதாவது கௌரவ தோற்றத்தில் ஏதாவது ஜெயம் ரவி வர்றாரா, இல்லை தீபாவளி சம்மந்தமாக பட்டாசு வெடி வெடிக்கிறது அப்படியே போகிறாங்க. நானே சைலண்ட்டாக இருக்கேன், ஏதாவது தெரிஞ்சதை தெரிஞ்சதை உங்கள்கிட்ட அப்படியே சைலண்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். கிளப்பி விட்டு என்னென்னமோ போகிறாங்க பாருங்கள், பெருசு பெருசு பெருசாக. ஐயோயோயோயோயோ, அதாவது அங்கே தங்கியிருந்த மக்கள் அவங்க சொன்னாங்க, விஜய் சார் 40 நாள் எங்கள் கூட தங்கியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், சந்தோஷமாக ஜாலியாக இருந்தார், கேஷுவலாக பழகினார், அது எங்களுக்கு வந்து தீபாவளி போல் இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை முழுசாக சொல்லி முடிக்கலை. தீபாவளின்ற பேச்சு கேட்டு என்னென்ன மாதிரிலாம் டெவலப் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, ஆந்திரா பக்கம் வந்து நிறைய கோடி செலவு பண்ணி ஏகப்பட்ட செட்டப் போட்டிருக்காங்க அந்த படத்துக்கான ஷூட்டிங்கான செட்டப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுமா, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகணுமா. அந்த கிராமத்து செட்டப் வந்து காட்டுக்குள்ளார போட்டிருக்காங்களாம். ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் சேர்ந்து அந்த படத்தை வெற்றிகரமாக முடித்து ஓரளவுக்கு இறுதிக்கட்ட பணியில் அப்படிலாம் போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தீபாவளிங்கிறத மாற்றி ஜெயம் ரவிக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க பாருங்கள். ஐயோ யோ யோ யோ, மறக்க முடியாதுங்க.